எல்லாருமே சொல்கிறாங்க, பெரும்பாலும் வந்து 90% சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஊடகங்களிலே சொல்கிறது வந்து அண்ணாமலை வெற்றி பெற்றுவான்றது. என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பற்றி விசாரித்ததில்ல, அவங்க கொடுத்த கணிப்புகளில், காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு. அதிமுக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் வேலுமணியுடைய மிகப்பெரிய பின்புலம் தான். வேலுமணியுடைய வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க இங்கே டம்மி வேட்பாளர் போட்டாங்க, அங்கே டம்மி வேலை போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எழும்பூரும் பரவாயில்ல, ஒரு நாளை கொண்டு வந்து கொடுக்கலாம், நம்ம சமுதாயத்தில் ஒருத்த வெளியே வரட்டும். இவர் அங்கே போன உடனே நான் தான் வந்து அப்படியே மலாய தமிழன்வார், அந்த வாயிலேயே வட சுட்டு அப்படியே போன நினைக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். இந்த வாட்டி முருகன் அவர்களுக்கு இந்த கட்சியை வெளியே உன நம்பி வந்த கணேசமூர்த்தி உயிர் போவதற்கு யாருக்கான வைகோ தான். பாவங்கள் சும்மா இருக்கு, அவருக்கு ஒரு சீட்டு வாங்கி தர முடியல. ஆனால் உன் பிள்ளையை நீங்கள் உருவாக்கணும் நினைக்கிறேன் கேட்டால் வந்து அந்த கட்சியை தான் சொன்னேன். இந்த திமுக உன்னை நம்பி வந்தவன் எத்தனை பேர் செத்தான் தீக்குளிச்சு, அதுதான் உனக்கு தீப்பெட்டி சிம்மம் கொடுக்குறான். நீ செத்தாலும் செய்வேன்னு சொன்னால குறை வைக்கும், நீ தேர்தல் முடிஞ்சோடனே நீ செத்துருவியான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் சாபம். நீ என்ன சொல்கிற, நான் என்னால் இதே சிம்பிள் தான் இப்போ பம்பரத்து, இப்போ பம்பரம் பிடிச்சிடும், அதை போட்டுன்னு வச்சு செஞ்சு அனுப்பிச்சு. இவரெல்லாம் எப்படி அதிமுக பார்த்தீங்களா, ஒரு மனச்சாட்சி இல்லாத ஒரு கொள்ளக்கார கும்பல் எத்தனை கொடுக்குறீங்களே, பணம் கோடி கோடியாக விளையாடுறேன், இன்றைக்கி 900 கோடிகள் வருது. இவன்லாம் எம்பி ஆகி அவன் வந்து நாடாளுமன்றத்துக்கு போனான்னா அந்த மண் என்ன நடக்கும்? தாய்லாந்து இன்பச் சுற்றுலா 4 பகல் 5 இரவுகள், ஒரு நபருக்கு வெறும் 41,000 மட்டுமே. முதலில் புக்கிங் செய்யும் 10 பேருக்கு கட்டணத்தில் சிறப்பு சலுகையும் உண்டு. வாங்க உலக தரத்தில் உலகம் சுற்றலாம். ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் வாரும் வராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், தென் சென்னையில் தமிழிசை தங்கபாண்டியன் தமிழிசை பிஜேபியிலேருந்து ஸோ ஸ்டார் வேட்பாளர்களாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் யார் ஜெயிப்போம், எந்த கட்சி ஜெயிக்கும், வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்குது? ஸ்டார் வேட்பாளர் ஏன் இவரை சேர்த்துக்கல, நீங்கள் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்த்தனை சேர்த்துக்கல, ஏற்கனவே அவர் எம்பியாக நின்றவர். வெற்றியும் பெற்றிருக்கார், தோல்வியும் பெற்றிருக்கார். வெற்றியும் பெற்ற அது வந்து அரசியல், அது வந்து சாதாரண பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்களா இல்லையான்றது பொறுத்து தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கி தென்சென்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா தமிழிசிய சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அவரோட உழைப்பு பெரும்பாலும் போட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப கடினம். ஏன் கடினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சில அனுதாபங்கள், சில விஷயங்கள் வந்திருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் கவர்னராக, நான் ஒரு மிகப்பெரிய பதவி கவர்னர் பதவி, நான் 2 மாநிலத்துக்கு இருந்த கவர்னர் பதவியை நான் ரிசைன் பண்ணிட்டு தான் நான் வந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு எம்பியாக போகணும் அப்படி தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் இன்றைக்கி அது சவுத்தில் எடுபடுமான்னு கேட்டால் எடுபடாது. ரெண்டாவது ஏடிஎம்கே, அவர் ஜெயவர்த்தனை பொறுத்தவரையும் இளம் வயது, ஏற்கனவே உள்ள அனுபவம், அவர் தந்தையாருடைய பலம், இதையெல்லாம் சேர்த்து மீனவர்களை நம்பியே வாக்கு வந்து அவங்க சேகரிக்கிறாங்க. ஏன்னா அவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால் மீனவர்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய இடங்கள் வந்து அங்கே தான், தென்சென்னை தான். ஸோ அதை நோக்கி வந்து பயணிக்கிறாரு. ஆனால் ஜெயக்குமாருக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த ஃபீல்டில் நின்று வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஏடிஎம்கே ரொம்ப பலவீனம் அடைஞ்சு தான் இருக்குது தென்சென்னை பொறுத்த வரையும். தமிழ்ச்சி தங்கப்பானை நவளை தவிர வேறு யாரும் வெற்றி பெறுவதற்கான, ஏன்னா கோபத்தில் இருக்கான். பிஜேபி வேணுமா வேணாமான்னு ஏற்றுக்கிறத விட ஏடிஎம்கே வேணுமா வேணாமா இருக்கக்கூடாது. மக்கள்கிட்ட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த அம்மையார் மீது பெரிய ஒரு நல்ல பேர் இருக்கிற தவிர அந்த மக்கள் சேவைகளில் மற்ற விஷயங்கள் அவன் பார்த்ததில்லை, வர்றதில்லை, மக்களை சந்திச்சதில்லை. சும்மா ஏதோ பொதுக்கூட்டம் போடுவாங்க, வந்து பேசுவாங்க, அவ்வளோதான் போயிடுவாங்களே தவிர. ஆனால் அந்த அம்மாவுக்கு மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனால் திமுக என்ற சிம்பிள் அவங்கள வந்து நிறுத்திடும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜெயவர்தன் எப்படி செகண்டரி மாரி வருவார்கள், எப்படி சார் அவருக்கான? இல்லை, ரெண்டாவது இடத்துக்கு தமிழிசை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம்கே அதான் சொன்னேன், ஒர்க் பண்ணுறது ஆள் இல்லை. ஆக்சுவலாக தமிழிசை பொறுத்தவரையும் அந்த ஒரு அனுதாபங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுதாபம் அவங்களை காப்பாற்றும் இரண்டாவது இடத்துக்கு வரத்துக்கு. இப்போ கோவை தொகுதி, அங்கே பிஜேபியில் அண்ணாமலை, திமுகவில் கணபதி ராஜகுமார்,
அதிமுக வந்து சிங்கே ஜி ராமகிருஷ்ணன். ஸோ இந்த போட்டி எப்படி இருக்கு, யாருக்கு களவாய்ப்பு அதிகமாக இருக்கு, வெற்றி பெற யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு? எல்லாருமே சொல்கிறாங்க, பெரும்பாலும் வந்து 90% பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி ஊடகவாளர்களே சொல்கிறது வந்து அண்ணாமலை வெற்றி பெற்றுருவான்ற. என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பற்றி விசாரித்ததில்ல, அவங்க கொடுத்த கணிப்புகளில், நான் காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட்லேயே சொல்கிறேன், அண்ணாமலைக்கு 2வது இடத்து தான் வருவார். நீங்கள் சில பெண்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்து என்னங்க பார்த்தாலும் பேசுவாருங்க அவ்வளோதாங்க அப்படின்றாங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக தான் நான் அண்ணாமலையை பார்க்குறேன். ஆனால் அந்த இடத்துல மோடி அவர்கள் 2 முறை வந்திருக்கார், ஒரு தொகுதிக்கு 2 முறை வர்றது வந்து மீண்டும் வருவார். கடைசி ஃபைனலில் வந்து அண்ணாமலை எப்படியா வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக வந்து. 2வது, அங்கே இஸ்லாமியர்கள் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு அங்கே தேங்குவாங்க. மத ரீதியாக இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டத்தை கூட்டி, ஏன்னா அவங்களுக்கு அங்கே இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பெரும் பங்கு அங்கே இருக்குது. உக்கடம், உக்கடம் பகுதியில் அந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகள், அதேமாதிரி 2-3 இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க. அதிமுக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் வேலுமணியினுடைய மிகப்பெரிய பின்புலம் தான். வேலுமணியுடைய வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க இங்கே டம்மி வேட்பாளர் போட்டாங்க, அங்கே டம்மி வேலை போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில இதில் வந்து அது அரசியலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே வச்சுருக்கானுங்க. அது இப்போ இல்லை, காலங்காலமாகவே சில விஷயங்கள் நடந்துச்சு. அம்மையார் இருக்க சூழ்நிலையில் மட்டும்தான் அது நடத்தப்பட முடியல ஏடிஎம்கேவில். ஏன்னா அம்மையாரை பொறுத்த வரைக்கும், இப்போ வேலூர் வாணியம்பாடின்னு வச்சிங்களேன், வாணியம்பாடி பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய பகுதி, வாகுடைய பகுதி இஸ்லாமியில் தான் அங்கே வந்து போடுவாங்க. ஆனால் இந்த அம்மா அதை தாண்டி ஒரு இந்து கவர்த்தனை போடுவாங்க. ஏன்னா அது என்னுடைய வாக்கு, இந்த மக்கள் என்னை பார்த்து வாக்கு போடுறாங்க, இந்த சிம்பிளை பார்த்து வாக்கு போடுறாங்கன்றதுல நம்பிக்கையோடு இருந்தவங்க தான் அந்த அம்மா. இப்போ பெரும்பாலும் கட்சி, அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதி ரீதியாக ஒரு நாள், ஒரு காலத்தில் வந்து கலைஞர் அவர்களே வந்து சாதி ரீதியாக தான் ஆட்களை வச்சு போடுவார் ஆட்களை. இப்போ மற்ற இங்கே இப்போ வந்திருக்கிற ரெண்டு சின்ன சின்ன இயக்கங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூட, சாதியை வச்சு தான் வாக்குகளை வந்து இது பண்ணுறாங்க. புரியுதுங்களா? சாதி தான் ஒரு மனிதனை நிறுத்துது தேர்தலில். இப்போது இந்த இடத்தை பொறுத்தவரையும், கோயம்புத்தூரை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவருக்கு ஒரு பெரிய பலவீனம் இருக்குது. ஏடிஎம்கேக்கு அந்த வாக்கு வந்து நமக்கு வந்துருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. இஸ்லாமியுடைய வாக்குகள் வருவதற்கு ஏடிஎம்கேக்கு வாக்குகள் கம்மி. ஏன்னா ஏற்கனவே இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றப்படலை அப்படின்னு ஏடிஎம்கே மேலே ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அண்ணாமலை வந்து 2வது இடத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர, ஆனால் வந்து இதுதான் யதார்த்தம், கல யதார்த்தம் அதுதான். கடைசி காலகட்டத்தில் என்ன வேணால் மாறலாம், இன்னும் நமக்கு வந்து 19 நாள் இருக்குது. கடைசி காலகட்டத்தில் அவனுடைய களம் எப்படி மாறுதுன்னு பொறுத்திருக்குது. ஏடிஎம்கேயில் இவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது காரணம் என்னென்னா, வேலுமணி தான். புழல் சிறையிலேருந்து கணபதி ராஜ்குமாரை ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? சிறைச்சாலையிலேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சிறைச்சாலை தான் நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்கிறேன் இல்லையா, ஜெயிலில் முதல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் ரைட் பண்ணணும், அதெல்லாம் தாண்டி வந்து பல விஷயங்கள் இருக்குது. இப்போது நான் சமீபத்தில் நான் சிறைச்சாலையை பற்றி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வரேன். அங்கே டிஐஜி முருகேசன் ஒருத்தர் இன்றைக்கி எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அங்கே பண்ணி கொடுத்துருக்காரு. கஞ்சா புழக்கம் அதிகமாக போயிட்டுருக்கு. பீடி வந்து அந்த பிசிபின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும். அங்கே நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக 4 ரக்கையை பிரித்து போட்டு பெப்பர் சிக்கன் ஜெயிலில் விற்பாருங்க, பிசிபியில் அக்யூஸ்டுகளுக்கு, அங்கே குற்ற சுமத்தப்பட்ட சிறைவாசிகளுக்கு. அந்த சிறைவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா, ஒரு பீடி கட்டு வந்து வெளியில் 23 ரூபா ஒரு பீடி கட்டு, ஆனால் அங்கே வந்து 200 ரூபா. இதெல்லாம் வந்து அநியாயத்துக்கு, அதை நான் நிறைய பெட்டிஷன் போட்டிருக்கேன். இப்போ புதுசாக ஒரு டிஜிபி வந்திருக்காரு சிறைத்துறைக்கு, வந்து சிறைச்சாலையை அடியோடு இது போன்ற போதை வஸ்துக்கள் போகாத அளவுக்கு எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. அமைச்சரே வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு பேசுகிறாரு, யார் ரகுபதி, யார் அந்த டிஜிபிகிட்ட, சாரி சார் அதெல்லாம் நான் பண்ண முடியாது சார் அப்படின்ட்டாராம். ஸோ இது போன்ற நல்ல டிஜிபிகள் இருந்தால் சிறைச்சாலை வந்து சீர்திருத்தத்துக்கு தான் வச்சுருக்கான், சிறைவாசிகளை சீர்திருத்தம் பண்ணி அவனை வெளியே அனுப்புறது தான் வேலை. ஆனால் இங்கேயே உங்களுக்கு எல்லா விதமான வேலையும் இந்த டிஐஜி முருகேசன் என்பவன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் தயவுசெய்து சிறைச்சாலையில் பாருங்கள், அந்த டிஐஜி முருகேசனை மாற்றப்பட்டாலும் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு வெளிப்படைய தன்மை அங்கே இருக்கும். குற்றவாளிகள் குற்றம் செய்யாத அளவுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கான எல்லா எந்த விதமான ஒரு அறிவுரைகளோ அல்லது வந்து ஒரு
மற்ற விஷயங்கள் கிளாஸ் எடுக்கிறதையோ எதையுமே செய்யலை. அவனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. அவன் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறவன் வந்து எப்படி வெளியில் வரணும், வெளியில் வரும்போது ஐயோ இந்தமாரி நம்ம இந்தமாரி தவறு செய்யக்கூடாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 80% வந்து நான் சிறைச்சாலையில் பார்த்து சொல்கிறேன், குற்றவாளியால் சுமத்தப்பட்டவர்களை பெரும்பாலுமே புட்டப் கேஸில் உள்ளே போனவனுங்க. எல் நிறைய புட்டப் கேஸ் இது இப்போ இந்த ஆட்சியில் தான் இந்த மாதிரி நடக்குது. நிறைய பொய்கள் வழக்கு போடுறாங்க. அந்த மாதிரி வந்து கரூரில் இந்த ஆள் அங்கே உட்காந்துக்கிட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு லேப்டாப்பு செல்ஃபோனு இதெல்லாம் கொடுத்து வச்சு இவனை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான் செந்தில் பாலாஜி. அதுதான் தேர்தல் ஆணையம் வந்து உள்ளே போகணும், இது உடனடியாக பார்க்கப்படணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை பொறுத்தவரையும் கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. நீலகிரி தொகுதி ராஜ்யசபா எம்பி எல் முருகன் பிஜேபி சிலிருந்தோம், சிட்டிங் எம்பியாக இருக்கிற திமுகவில் ஆர்எஸ்ஆவும் நிற்கிறாரு, அதிமுகவும் அங்கே நிற்கிறாங்க. ஸோ களம் அங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி இருக்குது சார், யார் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது? முருகனுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. மாநில தலைவருக்கு இல்லாததுக்கு அங்கே ஆர்எஸ் அங்கே எல்முருகன் அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா அதிருப்தி தான் மக்களுக்கு. பெரும்பாலும் என்னென்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எதுவுமே கொண்டு வரல, அவங்க கொடுத்த வாக்குறுதி எதையும் காப்பாற்றலை, ஏற்கனவே அவர் பல முறை அங்கே இருந்திருக்கிறாரு, சுகுதி பக்கம் போனதில்லை ராஜா, புரியுதுங்களா? ஸோ அது வந்து எல்முருகன் பரவாயில்ல ஒரு ஆளை கூட்டு கொடுக்கலாம், நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர் வெளியே வரட்டும், இவர் அங்கே போன உடனேயே நான் தான் வந்து அப்படியே மலாய தமிழன்வார் ராஜா வாயிலேயே வடை சுட்டு அப்படியே போகணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். இந்த வாட்டி முருகன் அவர்களுக்கு நெருக்கத்தில் எது கூட நடக்கலாம், இருக்கிற யதார்த்தத்தினுடைய கண்மை சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி முருகனை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குங்க. எல்முருகன் வெற்றி பெற வாய்ப்பு. திருச்சியில் மதிமுக களம் பண்ணுறாங்க, அதிமுகவில் கருப்பையா நிற்கிறாரு. கருப்பையா ஒரு பின்புலத்தை சார்ந்தவரும் சொல்லப்படுது. இங்கே வெற்றி வாய்ப்பு எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்குது சார்? சமீபத்தில் துறை வைக்கோர்கள் வந்து அந்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் பார்த்தீங்களா, செத்தாலும் நாங்கள் இந்த சிம்போடு தான் நிற்போம். ஒவ்வொன்று அழுகச்செல்லாம் வந்துச்சு, நல்ல சின்ன கொடுத்துருக்காங்க, நல்லா அவருக்கு தீப்பெட்டி ஒரு அருமையான சிம்பிளை கொடுத்துருக்குறாங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் கடவுளாக பார்த்து கொடுக்குறதுன்னு சொல்கிறது. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? வாரிசு அரசியல் எதிர்த்து குரல் கொடுத்து முழங்கிய வைகோ இன்றைக்கி என்ன செய்கிறாரு, தன்னுடைய வாரிசு கொடுக்குறாரு. இந்த கட்சியை வெளியே உன்னை நம்பி வந்த கணேசமூர்த்தி இன்றைக்கி உயிர் போவதற்கு யார் காரணம்? வைகோ தான் காரணம். அந்த பாவங்கள் சும்மா இருக்குமா? அவருக்கு ஒரு சீட்டு வாங்கி தர முடியல, ஆனால் உன் பிள்ளைய நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். கேட்டால் வந்து அந்த கட்சியாக தான் சொன்னேன், இந்த திமுக மட்டும் இல்லை, திமுக எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன் என்னென்னா, முதல்ல தலைவர்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள், நல்லவர்களாம் நினைக்கிறீங்க நீங்கள், வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டேன்ற மாதிரி. 9 உயிர் போச்சு மதிமுக போ வர வெளியே வரும்போது, 9 குடும்ப நடுரோட்டில் இருக்குது இன்றைக்கி. உன்னை நம்பி வந்த எத்தனை பேர் செத்தான் தீக்குளிச்சு, அதுதான் உனக்கு தீப்பெட்டி சிம்மம் கொடுத்துக்கிறான். நீ செத்தாலும் செய்வேன்னு சொன்னால துறை வைக்கோ, நீ தேர்தல் முடிஞ்சோட நீ செத்துருவியான்னு பார்த்துக்கணும், ஏன்னா அவ்வளோ பெரிய சாபம் அது. நீ என்ன சொல்கிற, நான் நின்னாலும் இதே சிம்பிள் தான், இப்போ பம்பரத்து இப்போ பம்பரம் பிடிச்சிடும், அதை போன கோட்டு ஒன்று வச்சு செஞ்சு அனுப்பிச்சிடுச்சு போடான்ட்டு. ஆனால் வைகோவுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கும். இதோடு இந்த கட்சி க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. அது எல்லாம் மதிமுகவுக்கும் ரொம்ப பேர் வந்து மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ரொம்ப பேர்னா அந்த கட்சியில் இருக்கிறது சில பேர் தான் உண்மைங்க, நான் வந்து சிரிப்பு தான் சொல்ல, ரொம்ப கம்மி. அது வந்து பாவம் மண்ணில் பொஞ்சு போச்சு கட்சி. ஏற்கனவே இவர் உயிர் கொடுத்தவங்கெல்லாம் அவன் சாப்பிட்லாம் சும்மா இருக்குமா அவங்களுக்கு? அதுக்கு தான் உங்களுக்கு தீப்பெட்டி சிம்பிளை கொடுத்துக்கிறான். தேர்தல் முடிஞ்சால் நீ எப்படி முடிவு பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோ, நீயா மாச்சிக்கிறியா இல்லையான்னு தெரியாது. அடுத்தது அந்த கரிகாலன் மணல் மாஃபியா, ராமச்சந்திரன் கரிகாலன் ரத்தனம், கரிகாலனுடைய சகோதரன் தான் இப்போ இருக்கிற கருப்பையா, இவரெல்லாம் எப்படி அதிமுக பார்த்தீங்களா, ஒரு மனச்சாட்சி இல்லாத ஒரு கொள்ளக்கார கும்பல்கிட்ட எத்தனை கொடுக்குறீங்களே, ஒருத்தங்கிட்ட பணம் கோடி கோடியாக விளையாடுது, இன்றைக்கி 900 கோடி விளையாடுது. இவெல்லாம் எம்பி ஆகி அவன் வந்து நாடாளுமன்றத்துக்கு போனான்னா அந்த மண் என்ன நடக்கும்? மண்ணை சுரண்டி பிழைத்த கும்பலுங்க அது. அந்த கும்பலுக்கு அதிமுக ஓட்டு போடணும்னா அதிமுக இவனும் பொதுச்செயலாளர்னா நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகிருப்பார், காசு வாங்கி சாப்பிட்ருப்பார், ஓகேங்களா? அவனுக்கு சீட்டு கொடுக்கலாமா? முதல்ல ஒரு மாஃபியா கும்பல் அவனுங்க. இந்த மக்கள் தான் சொல்கிறேன், குறிப்பாக சொல்கிறேன், அந்த திருச்சி மக்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் வேதனையும் இருக்கிறாங்க. இது அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இயக்கத்தையுமே அங்கே புறப்பணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மதிமுகவும் சரி, அதை மரண திமுகவாக மாறிவிடும்,
இந்த பொறுத்த வரைக்கும் இங்கே ஏடிஎம்கே எட்டாக்கணியாக மாறிடும். அப்போ பிஜேபி சைடில் இருக்க டிடிவி தான் அங்கே டிடிவி கூட்ட கட்சி சார்பாக தான் நிற்கிறாங்க. அப்போ அவங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வெற்றி வாய்ப்புன்ற இல்லைங்க, நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் புறக்கணிக்கணும்னு சொல்கிறேன். எனக்கு அவன் வெற்றி தான் சொன்னானே, அதிமுக நிற்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு ஒரு மாஃபியா கும்பல், இந்த கரிகாலனுடைய தம்பி கருப்பையா, மனச்சாட்சி வேணுங்க. மக்கள் ஓட்டு போடும் போது அப்படி பிடிக்கும் போது சொல்லணுங்க, அவன் காசு கொடுக்குறான்றக்காக ஓட்டு போட்டக்கூடாதுங்க, உணரணும். இதே மாதிமுக துறை வைக்க கொண்டு வைக்க வைக்குமா, இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் புறக்கணிக்கணும்னு சொல்கிறேன். நல்லவர் வருவான் வாக்களிப்பீர், புரியுதுங்களா? நல்லவனை யாரும் பார்த்து வாக்களி, இந்த அரசியல்வாதிகள் எப்படிலாம் இருக்கிறான்றதும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர்றேன். இவன் நம்ம ஈனப்பிறவிகள் இருக்கிறனால தாங்க இந்த உருவத்தையும் நீங்கள் உருவாக்கி உருவாக்கி விட்டீங்கன்னா, அயோக்கியர்கள் அதிகமாகிட்டே இருந்தாலும் அரசியல்வாதிகளா, அது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு தான். பெரம்பலூரில் அமைச்சர் கே நேருவின் மகன் அருண் நேரு நிற்கிறாரு. பிஜேபி சைட்லேருந்து பாரிவேந்தர் ஐஜேகே கட்சி தலைவர் நிற்கிறார். அங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது சார்? பெரம்பலூரை பொறுத்தவரையும் பாரிவேந்தரையும் நம்ம வந்து புறக்கணித்து தான் ஆகணும். ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குதா அவர் தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சார்ந்த சமூகம் வந்து அவருக்கு ஃபுல் விங்கில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நேரு வந்து விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா தன் மகனை வெற்றி பெற்று கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. எல்லா அரசியல் தலைவரும் நினைக்கக்கூடிய வாரிசுகளைத்தான் அவரும் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கிறாரு. ஆனால் இவர்கள் எல்லாம் பாரிவேந்தன் பெற்றா இல்லை இவருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அருண் பார்த்திங்கன்னா நேருடைய மகன். எனக்கு பாரிவேந்தனை விட, ஏன்னா பாரிவேந்தனும் நான் நல்லவன் நான் சொல்ல வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாய நிலங்களை அழித்து கல்லூரி கட்டிட்டு அந்த கல்லூரியில் கோடி கோடியாக வந்து டொனேஷன் வாங்கி குவிச்சு வச்சு இவனை நம்ம நாட்களில் புறக்கணிக்கணுன்றது தான் என்னுடைய ஆதங்கம் மனசில். ஏன்னா இந்த நாட்களை புறக்கணித்தா மட்டுமே மக்கள் வந்து வேறு ஒரு நிலைமைக்கு வருவான்னு நினைக்கிறோம், புரியுதுங்களா? அதனால் என்னை பொறுத்த வரையும் இந்த ரெண்டு திருடன்லையும் யார் நல்ல திருடன் பார்த்து தான் ஓட்டு போடணும். ஆனால் இவன் மோசமான அயோக்கிய பையன், கல்லூரியை வச்சுக்கிட்டு தன்னுடைய கல்லூரிக்காக என்ன சொல்கிறாங்க, அவருடைய ஒரிஜினல் பேர் வேறு, புரியுதுங்களா? பாரிவேந்தர்னு இவருப்போ வந்து வச்சுக்கிறாரு. இந்த பாரிவேந்தராக இருந்தாலும் சரி, பச்சை முத்துவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் புறக்கணிக்கப்படணும் மக்கள் தான் நான் யோசிப்பேன். நாம் தமிழர் கட்சியை பற்றி அடிக்கடி எப்பவுமே பேசிட்டு வரீங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் ஏன் பேசாமல் இருக்கீங்க? என்னை பொறுத்தவரையும் இது ஒரு தும்பியல் சம்பவம், கடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன், பேச விரும்பலை. இதை பற்றி நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.